ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिं पादारं सर्वविद्यानां अयग्रीवम् उपास्महे श्रीलक्ष्मीवल्लभारम्भम् विकनो मुनिमध्यमामस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्परामङ्गनिडुमदिल् पुडसूडयोत्तियन्नुं मणिनगरत्तुलहनैत्तुं विलक्कुं ज्योति வெங்கதிரோங்குலத்திற்கோள் விளக்காய் தோன்றி முழுதும் வியக்கொண்ட வீரன் தன்னை செங்க நெடும் கருமுகிலை ராமன் தன்னை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வர் எம் பெருமான் தன்னை என்று கோலோ கண்குளிர காணுநாளே. கம்பனின் காவியநாயகன், ராமச்சரித்திரம், சுந்தர காண்டம். இந்த சுந்தர காண்டத்திலே அனுமனும் அரக்கர் தலைவனாகிய ராவணனும் சந்தித்து உரையாடக்கூடிய அனுபவங்களை பார்த்தோம். சினத்தின் உச்சியிலே இருந்த அரக்கர் தலைவனாகிய ராவணன் அனுமனை கொன்றுவிடுங்கள் என்று சொல்ல, கொல்லுவது தகாது, தூதரை கொல்லக்கூடாது என்று விபீஷணன் சொல்ல, ராவணன் விபீஷணன் சொல்ல ஏற்று அந்த அனுமனுடைய வாளை கொளுத்தி விடுமாறு கட்டளையிடுகிறார். நல்ல விவுரைத்தாய் நம்பி இவன் நவையே செய்தானாலும் கொல்லல் பழுதே போயவரை கூறி கொணர்கி கடிது என்ன தொல்லை வாய் மூலம் அறச்சுட்டு நகரை சூபோக்கி எல்லை கடக்க விடுமின்கள் என்றார் நின்றார் இறைத்து எழுந்தார். அனுமன் வாளை சுட்டுவிடுங்கள், நகர் முழுதும் காட்டிவிட்டு இருக்கும் எதிரிகளுக்கு எச்சரிக்கையாக இருக்கட்டும் என்று சொல்லி பிறகு அவனை ஊருக்கு வெளியே கொண்டு விட்டு விடுங்கள் என்று சொன்னால், இலங்கைக்கு அரசனாகிய தென்னிலங்கை கோமானாகிய ராவணன் உடனே சேவகர்கள் எல்லாம் ஆய காலத்து அயன் படையோடு இருப்பிடுதல் அருமையாக பேசுகிறார்கள். முறையோடு செய்யப்படுகிறது. ஏற்கனவே ஆஞ்சநேயன் பிரம்மாஸ்திரம் என்று சொல்லக்கூடிய அயன் படையால் கட்டப்பட்டிருப்பதனாலே அயன் படையோடு இருப்ப ஆகாது அனலிடுதல், எனவே அப்பொழுது நெருப்பையிட முடியாது என்று சொல்லி அந்த பாசத்தை விளக்கி தெய்வ பல களத்தை மீட்ட அமரர் போர் வென்றான் ஏயனாமும் இடைபுக்கு தொடைவன் கயிற்றால் பிணித்து இத்தான். பிரம்ம அஸ்திரத்தை புறக்கணித்து விட்டு வெளித்தள்ளிவிட்டு அதை மீண்டும் இந்திரஜித்து தன்னிடத்திலே பெற்றுக்கொண்டு இப்பொழுது ஆஞ்சநேயன் உடலிலே கயிறு போட்டு கட்டுகிறார், இழுத்து கொண்டு செல்ல வேண்டுமே. அது மட்டுமல்ல, வாயிலே நெருப்பிட வேண்டும். எனவே எங்கெங்கே கயிறு இருக்கிறதோ அத்தனை கயிறையும் எடுத்து அனுமனுடைய திருமேனியிலே சுற்றுகிறார்கள் என்று கம்பனுடைய கற்பனை. நாட்டின் நகரின் நடுவுள்ள கயிறு நவிலும் தகமையவே வீட்டின் ஊசல் நெடும் பாசமற்ற தேரும் விசி துறந்த மாட்டும் புறவி ஆயம் எல்லாம் மருவி வாங்கும் தொடையழிந்த பூட்டும் வள்ளி மூட்டோடும் புறத்தி இழந்த போர் யானை என்று பேசுகிறார். அதாவது யானை குதிரைகள் வீடுகள் ஊஞ்சல்கள் எங்கெங்கே கயிறு இருக்கிறதோ அத்தனை கயிறும் எடுத்துக்கொண்டு அதையெல்லாம் ஆஞ்சநேயனுடைய உடம்பிலே சுற்றுகிறார்கள். அப்படி வாளிலும் பலவிதமான துணி கயிறு போன்றவற்றை சுற்றி
கடவுள் படையை கடந்து அறத்தின் ஆணை கடந்தேன் அகமே விடுவித்து அளித்தார் செவ்வரே வென்றே நன்றோ இவர் வென்றி சுடுவிக்கின்றது இவ்வூரை சுடுக என்று உரைத்த துணிவென்று. இவர்கள் ஆஞ்சநேயனை சுட வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். ஆஞ்சநேயன் நினைக்கிறானாம் இந்த ஊர் சுட வேண்டும் என்று. ஏனென்றால் இன்றைய தலைப்பே ஒரு அற்புதமான தலைப்பு, ஒருத்தி. இன்றைய தலைப்பு ஒருத்தி, அதாவது ஒரு அந்த இத்தை அடைப்பு குறிக்கோளே போட்டிருக்கிறோம். தீ ஒருத்தி, அது ஒருத்தியினுடைய ஒருத்தி. கற்புக்கரலியாகிய ஜானகியினுடைய இப்போ தீயாக வெளிப்படுகிறது. எனவேதான் இன்றைய தலைப்பு ஒரு தீ. அந்த ஒரு தீ என்று சொல்லும் பொழுது இடையிலே இத்து அடைப்புக்குறியிலே இருக்கும், தீ என்பது நெடிலாக தீ என்று இருக்கும். எனவே அந்த ஒரு தீயும் ஒரு தீயாக இன்று ராவணனுடைய லங்கையே எரிக்கிறது. அந்த நெருப்பானது ஆஞ்சநேயனுடைய உடம்பிலே வாளிலே கொளுத்தப்படுகிறது. ஆனால் அவன் எப்படி இருக்கிறானாம், ஐயன் விஞ்சைதனை அறிந்தும் அறியாதான் போல் அவிஞ்சயனும் பொய்யை மெய்போல் நடிக்கின்ற யோகி போன்றான் போகின்றான் மெய்யை. அதாவது ஒரு யோகி மாதிரி இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு, ஆனால் யோகிகள் எப்படி தன் மனத்தை இந்திரியங்களை அவித்து காவலில் புலனை வைத்து கலிதனை கலப்பார்களோ அதுபோன்ற யோகி மாதிரி தன் மேலே நினைப்பட்டால் கூட அதை பற்றி கவலைப்படாமல் இருக்கின்றானாம் அந்த ஆஞ்சநேயன். அந்த ஆஞ்சநேயனுடைய வாளிலே நெருப்பு வைத்தார்கள் என்ற செய்தியானது ராவணனே சொல்லுகிறான் எல்லோருக்கும் அறிவியுங்கள் என்று. அதே போல சீதா பிராட்டிக்கும் அறிவிக்கப்படுகிறார், அண்டத்த புறத்தும் அறிவிப்பார் போல் அங்கோடு இங்கு ஈர்த்தார் முரசம் ஏற்றினார் இடித்தார் தெளித்தார் எம்மருங்கும் பார்த்தார் கோடி ஜானகிக்கும் பகர்ந்தார். சேவகர்கள் ஆத்தார் அந்தத்தும் அப்புறத்தும் அறிவிப்பார் போல் அங்கோடு இங்கு ஈர்த்தார் முரசம் எற்றினார் இடித்தார் தொழித்தார் இம்மருங்கும் பார்த்தார் ஓடி யானகிக்கும் பகர்ந்தார். அவளும் உயிர் பதைத்தாள் வேர்த்தாள் உலர்ந்தாள் விம்மினாள் விழுந்தாள் அழுதாள் வெய்து உயிர்த்தாள். மேலே 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 சீனுடைய துயரத்தை காட்டுவதற்காக கம்பன் தன்னுடைய கவிதை திறமையை காட்டுகிறார். வேர்த்தாள் உயிர் பதைத்தாள் உலர்ந்தாள் விம்மினாள் விழுந்தாள் அழுதாள் வெய்து உயிர்த்தாள். எப்படி எழுதுறாள் தெரியுமா, தாயே அணைய கருணையான் துணையை ஏதும் தகைவில்ல நாயே அணைய வல்லரக்கர் நலிய கண்டால் நல்காயோ நீயே உலகுக்கு ஒரு சான்று துமேவ பிரத்யட்சம் நீயே உலகுக்கு ஒரு சான்று நிற்கே தெரியும் கற்பு. அடடா அக்னிதேவனே உனக்கல்லவா கற்பை பற்றி தெரியும் என்கிறார். அதனில் தூயேனில் தொழுகின்றேன் எரியே அவனை சுடல் என்றாள். தூயேனின் நான் மறுவிராமணத்தேனில் தூயேனில் சீதோ பவனுமத தூயேனில் தொழுகின்றே எரியே அவனை சுடல் என்றாள். ராம நாடகம் அருணாச்சல கவிராயர். அக்னி பகவானே வருத்தாதே அனுமானை கை குந்தோ உபசாரம் கக்க உமதே பாரோ. அக்னி பகவானே வருத்தாரே அனுமானே நாளல்லவோ சுவாமி
கையை எண்ணாளில் கொட்டே தீவரம் செய்ய கண்டேன் தோழினான் கொலை பிராட்டி கனவு காண்பர் வசிஷ்டர் வாமதேவர் வியாபாரி காசியபர் சுயஜியர் கத்தியாயர் கௌதமர் சதானந்தர் போன்ற முனிவர்கள் முன்னாலே இயம் சீதா மமசுதா சகதர்ம சரீதவா என்று அம்மி மெரித்து அருந்ததி காட்டி தீவலம் செய்துதானே திருமணம் செய்து கொண்டார்கள் ராமனும் சீதா பிராட்டி உன்னால் அல்லவோ சுவாமி கையை அன்னால் தொட்டே நீ அல்லவா சாட்சி அந்த சாட்சியா இருக்கக்கூடிய நீயே என்னுடைய தூதனை வருத்தலாமா என்று கேட்கிறார் ஆகையினாலே அந்த அக்னி தேவனை சீதா பிராட்டி நீயே உலகுக்கு ஒரு சான்று தொழுகின்றேன் எரியே அவனை சுடல் என்றாள் உடனே ஆஞ்சநேயனுடைய வாலிலே வைத்த அந்த நெருப்பானது குளிர்ந்து விட்டதாம் எழுத்த மென்னகையவள் விளம்பும் எவ்வையின் ஒளித்தவன் கடல் அவன் உள்ளம் உக்கினான் தளிர்த்த நமயப்புறம் சிலிர்ப்ப தன்மையால் குளிர்த்தது அக்குடி செல்வாள் என்பு கோரவே கம்பன் சொல்லுகிறான் சீதையினுடைய கற்பின் திண்மை கற்பின் பெருமை கற்பின் சிறப்பு ஆஞ்சநேயன் வாலிலே வைத்த அக்னியானது குளிர்ந்தது அது மட்டுமா குளிர்ந்து மத்தி நீ பலையன் வேலை வடானல் வடபா முகாக்னி என்பதும் குளிர்ந்து விட்டதாம் புவியலாய கற்றைவன் கனலி பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய தீ மற்றைய காயத்தி ஆகாசத்திலே உள்ள தீ முனிவர் காக்கும் முற்று மும்மை முத்தி வளர்ப்புகள் என்று சொல்லுவார்கள் கார்கபத்தியம் ஆகவனீயம் தட்சிணாத்தியம் என்று அந்த தீ முப்புறம் முருங்க சுட்ட கொற்றவன் நெற்றிக் கண்ணின் வன்னி சிவபெருமானுடைய மூன்றாவது கண்ணிலே இருக்கக்கூடிய நெருப்பு அத்தனையும் குளிர்ந்ததாம் அதாவது உலகத்திலே இருக்கிற எங்கெங்கே நெருப்பு இருக்குமோ அத்தனையும் குளிர்ந்ததாம் குளிர்ந்த அன்றே அண்டமும் கடந்த நங்கை அனலியும் குளிர்ந்த தங்கி அண்டமும் கடந்த நங்கை அனலியும் குளிர்ந்த தங்கி குண்டமும் குளிர்ந்த மேக துரு மேலாம் குளிர்ந்த கொற்ற சண்டவெங் கதிரமாகி தழங்கிருள் விழுங்கும் தாயில் மண்டலம் குளிர்ந்த மீள நரகமும் குளிர்ந்த மாதோ அந்தமும் கடந்த நங்கை அனலியும் குளிர்ந்தது சீதோபதா ஹனுமதா என்று சொல்லி அனுமனுக்கு மட்டும் குளிர்ச்சியை தருவாய் என்று கேட்ட பொழுது நெல்லு கிடைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் அங்கே புசியுமாம் என்றபடி உலகம் முழுதும் குளிர்ந்து விட்டதாம் எனவே அனுமன் நினைக்கிறானாம் இதுவரை சுட்ட நெருப்பான திடீர் என்று குளிர்ந்த காரணம் என்ன என்று நினைக்கிறான் வெற்றினால் என்றதன்னமேனியை விழுங்கி விந்தி நெற்பினும் சுடாது நின்ற நீர்மையை நினைவின் நோக்கி அற்பின் ஆரராத சிந்தை அனுமனோ ஜனகன் பாவை கற்பினாது என்றது என்பார் ஜனகன் பாவை கற்பினாது என்றது என்பார் இது ஜானகியினுடைய கற்பு திறந்து உணர்ந்து கொண்டார் பெரியதோர் கழிப்பன இதற்குள்ளே அந்த அரக்க கூட்டமானது கற்றிலா அரக்கதாமே காட்டலில் தெரிய கண்ட அந்த அரக்கர்கள் எல்லா இடத்தையும் காட்டுகிறார்கள் ஆஞ்சநேயன் அழைத்துக் கொண்டு சென்று ஆகையினாலே இவனுக்கு எங்கெங்கே நெருப்பு வைக்க வேண்டும் என்று தெரிந்து விட்டது தன்வினை தன்னை சுடும் என்றார்கள் எனவே இவன் என்ன செய்கிறான் அனுமன் அறவின் சுற்றம் பற்றிய கருளன் என்ன பொழிந்தனன் விசும்பின் பாலான் திடீரென்று தாவி ஆகாயத்திலே சென்று கருடனைப் போல பாம்போடு தோன்றும் கருடனைப் போல இருந்தான பொன்னகர் மீதே தன் போர் வாலினை போக விட்டான் தன் வாலானது லங்கை முழுதும் பரவி இருந்ததாம் முப்புறத்தெய்த போலே ஒத்தது ஊரிப்போர் வாழ் சிவபெருமானுடைய திருபுரத்தை எரித்த பொழுது அவரால் போடப்பட்ட அம்பு மாதிரி ஆயிற்றார் அந்த வாழ் தள்ளாரும் மனைகள் தோறும் முறை முறை தாவி சென்றான்
உள்ளெறியோடும் குன்றத்து உயிவே உருமுடுவத்தார். கங்கை நகரிலே இப்பொழுது ஒவ்வொரு இடமாக ஆஞ்சநேயனை காட்டுகிறார்கள். இவனும் தீயை வைத்துக் கொண்டே வருகிறார். ஆழம் உண்டவன் நன்று ஊட்ட உலகெல்லாம் அழிவின் உண்ணும் காலமே என்ன மன்னோ கடலையும் கடிதின் உண்டார். அக்னிதேவன் இதுவரை ராவனுக்கு பயந்து கொண்டிருந்தான். இப்பொழுது ஆஞ்சநேயனுடைய உதவியோடு அந்த அக்னிதேவன் லங்கையே உண்டு கொண்டிருக்கிறான். அன்பர்களே, பஞ்ச பூதங்களும் எம்பெருமானிட்ட வழக்காக கடல் வண்ணன் பூதங்கள் என்று சொல்லுவார்கள். ராமாயணத்திலே அஞ்சு பூதங்களும் அற்புதமாக நமக்கு தன்னுடைய திறமையை காட்டி எம்பெருமானுடைய கைங்கரியவர்களாக தோன்றர்களாக விளங்குகிறார்கள். முதலிலே பிருதிவி என்று சொல்லக்கூடிய நிலம் நிலத்தில்தான் திருமகள் தோன்றினாள். பிருதிவி நிலம், அப்பு ஜலம். ராமாயணத்திலே கடல் முக்கியமான இடத்தை பெறுகிறது. பிருதிவி அப்பு தேயு என்பது நெருப்பு. எம்பெருமானே புத்திரகாமியைக்கு யாகம் மகப்பேறு வேள்வி வேள்வியிலே தோன்றுகிறார். முனிவர்களெல்லாம் யாகசீலர்கள் ராமனை வரவேற்கிறார்கள். இப்பொழுது லங்கை எரிந்து கொண்டிருக்கிறது. பின்னாலும் சீதா பிராட்டி அக்னி காப்பாற்றப் போகிறது. இப்படி பிருதிவி அப்பு தேயு முக்கியமான பாத்திரங்களாகவே மாறிவிடுகிறார்கள் ராமாயணத்திலே. வாயு, வாயு தேவனுடைய குமாரன்தான் ஆஞ்சநேயன். அற்புதமான செயலை செய்து கொண்டிருக்கிறான். ஆகாயம், சம்பராசுர யுத்தத்திலே வானத்திலே சென்று போரிடுகிறான் தயாரவன். வானவர்களெல்லாம் வேறு உருவிலே வந்து ராமனுக்கு உதவி செய்கிறார்கள். வானத்திலே அடிக்கடி மறந்து கொள்கிறார் மேகநாதனாகிய இந்திரஜித்து. இப்படி ஐந்து பூதங்களும் ராமாயணத்திலே பங்கு வகிக்கின்றன. இப்பொழுது இந்த நெருப்பு எங்கு பார்த்தாலும் ஒரே புகைப்படலம். லங்கையே எரிந்து கொண்டிருக்கிறது. கழுவுலிங்கை தழங்கெறி தாய் செல வடியில் வேலை உலையின் மருகின எழும் எழும் சுடற்கற்றை சென்று எய்தலால் கொடுவு தன் புனல் மேகம் கொதித்தவே. மேகமே கொதிக்க ஆரம்பித்து விட்டதாம். இங்கே யானைகள், குதிரைகள், தேர்கள், மாதர்கள், ஊர் அத்தனையும் எரிகிறது. இந்த எரிச்சல், இந்த புகைச்சல் மேலே சென்று சந்திரனையே கருப்பாக்குகிறது என்று சொல்லுகிறார். இப்படியாக பஞ்சரத்தொடு பசு நிறக்கெளி வெந்து பதைப்ப கிளிகள் மயில்கள் அத்தனையும் அழிகின்றன. அரக்கரும் அரக்கியர்களும் அவலம் உருகிறார்கள். நந்தவனங்கள் வெந்து அழிகின்றன. சில அரக்கர்கள் நெருப்புக்கு பயந்து கடலிலே வீழ்கிறார்கள். படுக்கலை சாலைகள் அழிகின்றன. பறவைகள் கடலிலே வீழ்கின்றன. ராவனுடைய புப்ப விமானம் என்று சொல்லக்கூடிய மாளிகையே எரிகிறது. பொன் திருத்தியது ஆதலால் ராவணன் புனைநீர் குன்றம் ஒத்து உயர் தடநெடு மாநிலை கோயில் நின்று துற்று எரிபடுகிட நெகிழ் உற உருகி தெந்திசைக்கும் ஓர் மேரு உண்டாம் என தெரிந்த. மேருமலை வடதிசையிலே தான் இருக்கும். இப்போ தென்திசையிலும் இருப்பது போல உருகுகிறதாம். லங்கையே உருகுகிறது. ராவணன் முதலியோர் வெப்பத்தின் தாக்கத்தினாலே லங்கையிலே இருக்க முடியாமல் அன்னைய காலையில் அறக்கனும் அறிவேயர் குழுவும் பொன்னை மணி புள்ளி புட்பக விமானத்து போன புட்ப விமானத்தோடு மேலே போகிறார். நினையும் ஆத்திரையாவரும் நீங்கின நினையும் வினையிலாமையில் வெந்தது அவ்விலங்கள் மேலிலங்கை. இலங்கையே இருந்து கொண்டிருக்கிறது. ராவணன் கேட்கிறானாம், ஆழித்தேரவன் அறக்கரை எழலலனோக்கி ஆழித்தேரவன் அறக்கரை அழல் எழ நோக்கி ஏழுக்கு ஏழனை அடுக்கிய உலகங்கள் எரியும் ஊழிக்காலம் வந்து உற்றதோ பிரிவு வேறுண்டோ
ஒளி காலம் வந்து விட்டத பழைய காலம் வந்து விட்டத பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம் மகாலோகம் ஜனோலோகம் தபோலோகம் சத்தியலோகம் அத்தல வித்தல சுத்தல யசாதல கலகதல மகாதல பாத்தாளம் என்று சொல்லக்கூடிய ஈரேழு பதினாலு லோகங்களும் நெருப்பினாலே வேகிறது. ஏழு கேழன அடுக்கிய உலகங்கள் எரியும் ஊழிக்காந்துவேருந்தோ பாழித்தீ சுடவெந்தது என் நகர் என பகர்ந்த என்ன இது ஏன் இப்படி நடக்கிறது என்று ராவணன் கேட்க பக்கத்திலே உள்ள சேவகர்கள் பயப்படுகிறார்கள். கரங்கள் கூப்பினர் தம் கிளை திருவோரும் காண கைகளை தலைமேல் சுமந்து கொண்டு கரங்கள் கூப்பினர் தம் கிளை திருவோரும் காண தன் சுகங்கள் எல்லாம் எரிந்து கொண்டிருக்கின்றன இறங்குகின்றன வல்லரக்கர் ஈரியம் பினரிரையோய் கரங்க வேளையில் நெடிய தன் வாதிட்ட தடலால் குரங்கு சுட்டது இது என்றாலும் ராவணன் கொதித்த குரங்கு சுட்டது இது என்றாலும் ராவணன் கொதித்த ஒரு குரங்கு சுட்டுவிட்டது என்றார். இன்று புன்தொழில் குரங்கு தன் வழியினால் இலங்கை நின்று வென்று மாநீர் எழுகின்றது நெருப்பு தின்று தேக்கின்றது தேவர்கள் சிரிப்பார் நன்று நன்று போர் வலி என ராவணன் நக்கா நன்னாதார் முருவழிப்ப நல்குற்றார் கரைந்து இந்த எண்ணாரத்துயர் விளைக்கும் இதுவென்ன ஒளியற்கை வெண்டிய பொழுது எல்லோரும் வருவார்கள். ஆபத்து வந்த பொழுது அக்க குளத்தில் அருணியர் பறவை போல் உற்றுழி தீர்வார் உறவல்ல தேவர்கள் சிரிப்பார்களே வான் அவர் நகுவர் என்றே ராவணன் மிகவும் கவலைப்படுகிறார். உடனே ஆணையிடுகிறார். முதலிலே அனுமனை பிடிக்க சொல்லவில்லை, அந்த நெருப்பை கொண்டு வாருங்கள். ஏனென்றால் இலங்கையிலே தேவர்கள் எல்லாம் ராவணனுக்கு ஏவல் செய்பவர்கள். சூரியன் தன் இஷ்டப்படி வர முடியாது, ராவணன் சொல்லும் போது வர வேண்டும். சந்திரன் அஷ்டமியா நவமியா என்பது ராவணன் கட்டளைப்படி அமைய வேண்டும். எனவே அந்த அக்னி தேவனை பிடித்து வாருங்கள் என்கிறார். உண்ட நெருப்பை கண்ட நற்பற்றி கொண்டனை கன்றான் நண்டரை வென்றான் உண்ட நெருப்பை கண்ட நற்பற்றி கொண்டனை கன்றான் நண்டரை வென்றான் அந்த அக்னிதேவனை சரிபிடித்து வாருங்கள் என்றானான். உடனே அவனுக்கு தோன்றுகிறது, இல்லை இல்லை, இதற்கு காரணம் அனுமன் தானே என்று சொல்லி அனுமனை பிடித்து வா என்றான். அடுத்த கட்டளை உற்றகலாமும் சற்ற குரங்கை பற்றுமின் என்றான் முற்றும் முனிந்தான் உற்றகலாமும் சற்ற குரங்கை பற்றுமின் என்றான் முற்றும் முனிந்தான் எஸ்எம்எஸ் மாதிரி ஷார்ட் மெசேஜ். ராவணன் அந்த குரங்கை பிடித்து வாருங்கள் என்கிறார். சாராயல் நின்றார் வீரர் வீரைந்தார் நேருதும் என்றார் தேரினர் சென்றார் எல்லோரும் ஓடுகிறார்கள் அனுமனை பிடிப்பதற்கு. எல்லையை கண்டார் வில்லர் வேகுண்டார் பல்லதிகார தொல்லர் தொடர்ந்தார் நீர்கழு வேலை நிமிர்ந்தார் தார்கழு தானை சாய்ந்தார் போர்கழு மாலை புனைந்தார் ஓரெழு வீரர் உயர்ந்தார். அனுமன் வேகமாக லங்கையை எரித்துக் கொண்டே இருக்கிறான். அந்த அனுமனை பிரிப்பதற்காக ஏழு வீரர்கள் உயரே தாவுகிறார். விண்ணினை வேலை வீழிம்பார் மண்ணினை ஓடி வளைந்தார் அண்ணலை நாடி அணைந்தார் கண்ணினின் வேரையல் கண்டா. இவர்களாலே அனுமனை பிடிக்க முடியவில்லை. அரக்கர்கள் அனுமை நெருங்கிய பொழுது அனுமன் அரக்கர்களை சின்னா பின்னமாக்குகிறார். என்ன செய்கிறார்கள்? கத்துகிறார், ஓலமிடுகிறார்கள். பற்றுதிர் பற்றுதிர் என்பான் எற்றுதிர் எற்றுதிர் என்பான் பற்றுதிர் பற்றுதிர் என்பார் எற்றுதிர் எற்றுதிர் என்பார்
முற்றினர் முற்று முனிந்த கற்றுணர் மாருதி கண்ட பற்றுதிர் பற்றுதிர் என்ப எற்றுதிர் எற்றுதிர் என்ப முற்றினர் முற்று முனிந்த கற்றுணர் மாருதி கண்ட ஏல் கொடு வஞ்சர் எரிந்த கால் கொடு கை கொடு கார்மோல் வேல் கொடு கோலினர் வெந்தி வாழ் கொடு தானும் வளைந்த அந்த வாளினாலேயே வேலையும் வீட்டையும் சரங்களையும் உரங்கொண்டு தாக்குகிறார். பாதவம் ஒன்று பகுத்தான் மாதீரம் வாளின் வளைத்தான் மோதினன் மோதமுனிந்த ஏதியும் நாளும் இழிந்த ஒரு மரத்தை எடுத்து மோதுகிறார். நூறிட மாறுதி நொந்த ஊரிட ஊனிடு புண்ணே சேரிட ஊரடு செந்தி ஆறின ஓடினதார ரத்தம் ஆறாக பெறுகிறதாம். தொற்றினர் துங்கினர் அல்ல ஏற்றிகள் வீரரே இருந்த காற்றின் மகன் கலை கற்றா கூற்றினும் மும்மடி போற்றினர் துங்கினர் அல்ல யார் யார் தோன்றுகிறார்களோ அத்தனை பேரும் அழிந்து போகிறார்கள். தொற்றினர் துங்கினர் அல்ல ஏற்றிகள் வீரர் எதிர்ந்தால் காற்றின் மகன் கலை கற்றால் கூப்பினும் மும்மடி கொன்ற மஞ்சோரம் மேனியர் வந்தோள் மொயம்பினர் வீரர் மூடிந்த ஐம்பதி ஆயிரர் அல்ல பைம்புணல் வேலை படிந்த ஆயிரக்கணக்கான வீரர்கள் எழுகிறார்கள். அந்த காரியம் ஆஞ்சநேயன் அற்புதமாக முடித்துவிட்டு போய்த்தனம் அளவு தோய காட்சின வேலை கலந்த போச்சிலர் பொண்டினர் போனார் ஏச்சனமைந்த இருந்த அந்த வாளை கடலிலே தோய்த்தானாம். அப்பொழுது திடீர் என்று அவனுக்கு சந்தேகம் வந்துவிட்டது. என்ன வந்துவிட்டது? நாம் அற்புதமாக லங்கையை தகனம் செய்து விட்டோம், கொளித்து விட்டோம், ஆனால் சீதா பிராட்டியும் என்ன ஆயிருப்பாள் என்று நினைத்துக் கொண்டிருந்த பொழுது ஆகாயத்திலே விஞ்சியர்கள் அப்படி செல்லும் பொழுது அவர்கள் சொல்லிக் கொண்டு செல்லுகிறார்கள். விட்டுயர் விஞ்சியர் வெந்தி வட்டமுளை திருவைகும் புல்தீனல் சோலை புறத்தோ சுட்டில தென்பது சொன்னார் புல்திரை சோலை புறத்தும் சுட்டில தென்பது சொன்னார். ஆகாயத்திலே வித்யாதரர்கள் எல்லாம் என்ன ஆச்சரியம், அசோகவனம் மட்டும் எரியவில்லையே, இலங்கை முழுதும் எழுதுகிறதே. இதை கேட்டவுடனே வந்தவர் சொல்ல மகிழ்ந்தால் வெந்திரல் வீரன் வியந்த வந்தவன் சொல்ல மகிழ்ந்தான் வீரன் வியந்த என்ன உயர்ந்த பைந்தோடி தாள்கள் பணிந்த மீண்டும் சீதா பிராட்டினுடைய திருவள்ளையை விழுந்து வணங்கி அப்போதுதான் சீதா பிராட்டி சொன்னாலும் இன்னும் ஒரு நாள் இருந்து போகலாமே என்று சொல்ல தெய்வருத்தம் பாரார் பசி நோக்கார் கண் துஞ்சார் கருமமே கண்ணாயினர். எனவே வேகமாக விடை பெற்றுக் கொண்டு ஆஞ்சநேயன் கிளம்புகிறான். பார்த்த நஞ்சானகி பாரா வேர்த்தேரு மேனி கூளிர்ந்தாள் பார்த்த என் வந்தன என்ன போர்த்தொழில் மாறுதி போன அங்கிருந்து கிளம்பி நேரடியாக அந்த வானர வீரர்களாம் காத்துக் கொண்டிருப்பார்கள் அங்க தன் தலைமையிலே. எனவே கடற்கரைக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி தெல்லிய மாருதி சென்றான். கள்ள அரக்கர்கள் கண்டால் எள்ளுவர் பற்றுவர் என்ன ஒள்ளெறியோனும் ஒழித்த. எனவே ஆஞ்சநேயன் லங்கையை விட்டுவிட்டு தன் இலக்கை நோக்கி செல்லுகிறான். ராம 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 என்று சொல்லிக்கொண்டு அங்கே அங்கதனும் ஜாம்பவானும் காத்துக் கொண்டிருப்பார்களே கடற்கரையிலே என்று சொல்லி ஆஞ்சநேயன் ராமஜம் செய்து கொண்டே ராம 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 நாம தாரகோ ராமகிருஷ்ண வாசுதேவ பக்தி மோக்திதாயகம்
ஜானகீ மனோகரும் சர்வலோக நாயகம் சங்கராதி சேவியமான புண்ணிய நாம கீர்த்தனோ ரம ராம 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 ஜெயம் ராம ஜெயம் ராம ஜெயம் நம்பின பேருக்கு ஏது பயம் ராம ஜெயம் ராம ஜெயம் ராம ஜெயம் ராமனின் கைகளில் நான் அபயம் ராம ஜெயோ ராம ஜெயோ ராம ஜெயம் நம்பின பேருக்கு ஏது பயம் ராம ஜெயோ ராம ஜெயம் ராம ஜெயோ ராமனின் கைகளில் நான் அபயம் ராம ராமா என்று சொல்லிக்கொண்டே ஆஞ்சநேயன் விடுத்த திசை கருவம் திருத்தி செயற்கரிய செய்வர் பெரிய என்ற செயலிலே ஜெய மாருதியாக அந்த வானர கூட்டங்கள் எதிரியை போய் நிற்கப் போகிறார். தொடர்ந்து நடந்ததை தொடர்ந்து அனுபவிக்க இருக்கிறோம். ராமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சதில் காமம் மகிழ்ந்து தெளிந்திடுமே பூமகள் நாதன் புரிந்திடு நன்மையை புண்மை என்னாவும் புகன்றிடுமோ தேனமர் பொய்கையில் மேனினம் துள்ளிட தென்றலும் தென்னையும் சூழ்ந்திடவே வானவர் கை தொழ வண்டி நமார்த்தழ வாழ்த்தொலி சூழ்வகுடாரண்யமே மங்களாசாசனபரே பதாச்சாரிய புரோகமே சர்வைஷ பூர்வைராச்சாரியை தற்கிருதாஸ்து மங்களம் லக்ஷ்மி வல்லவ சங்கல்ப வல்லபாய மகாத்மனி ஸ்ரீமத்விகணசே பூயாத் நித்ய ஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.